தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, படித்து முடித்ததுக்கப்புறமா உடனே நமக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே நினைப்போம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷன் டெக்னாலஜி. இந்த ஃபேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு தான் சொல்லுவோம். நாம் உடுத்துகிற ஆடை வந்து, ஆடையும் சரி செய்யும் அலங்காரமும் சரி, ஒரு முறை வந்து ஒரு தோற்றப்பொழிவை நமக்கு கொடுத்து ஒரு மெருகூட்டும் தன்மை கொண்டதாக தான் இருக்கும். இன்னொரு புறம் வந்து ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இந்த ஆடையானது அதிகரிக்கும் என்பது தான் உண்மை. அதனால தான் என்னவோ தெரியல, சிறியவர்கள் முதல்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே ஆடை அலங்காரத்தில் தான் அதிக அக்கறையை காட்டுறாங்க. இன்றைய நவநாகரிக உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, விதவிதமான ஆடைகளை ஸ்டைலாக உடுத்தி மகிழணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஆடை அலங்காரம், ஃபேஷன் டிசைனிங் விஷயத்தில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் வந்து சொல்லவே தேவையில்லை, அவர்கள் மிக கூடுதலாகவே கவனம் செலுத்துவாங்க. இதன் காரணமாக தற்போது ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டெக்னாலஜி தொடர்பான படிப்புகளில் சேரும் ஆர்வம் வந்து இளைய தலைமுறையிடம் அதிகரித்து வருது தான் சொல்லணும். குறிப்பாக ஃபேஷன் தொடர்பான படிப்புகளில் மாணவிகளை அதிகமாகவே இருக்குது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட வளர்ந்து வரும் நாடுகளில் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த ஃபேஷன் டிசைனிங் அப்படின்ற இந்த படிப்பு தற்போது இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் பிரபலமாகி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் வந்து பணக்கார மாணவர்கள் படிக்கும் படிப்பு அப்படின்றதான் இந்த ஃபேஷன் டெக்னாலஜி இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபேஷன் டிசைன், ஃபேஷன் டெக்னாலஜி படிப்புகள் வந்து எல்லோரும் படிக்கும் படிப்புகளாக மாறி தான் இருக்குது. இந்த படைப்பாற்றல், கற்பனைத்திறன் இவை தான் வந்து இந்த படிப்புக்கு அடிப்படை தேவை. இந்த இரண்டுமே வந்து திறன்கள் அதிகம் இருந்தால் இந்த துறையில் ஜொலிக்கலாம் என்பது உண்மை. சாதாரணமாகவே ஃபேஷன் டிசைன் படிப்பில் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் படித்த மாணவர்களும் சேர முடியும். குறிப்பாக இந்த குரூப்பு தான் படிச்சிருக்கணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஃபேஷன் டெக்னாலஜி படிப்பில் ப்ளஸ் டூவில் கணிதம், இயற்பியல், வேதியியல் படித்தவர்கள் மட்டுமே சேர முடியும், மற்ற மாணவர்கள் சேர முடியாது. ஃபேஷன் டிசைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அனைவருக்குமே உடனுக்கூட நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, நெஃப்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற ஃபேஷன் டெக்னாலஜி தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா, சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் நெஃப்ட் வந்து இயங்கி வருது. சென்னை வளாகம் தரமணியில் அமைஞ்சிருக்கு. இங்கே இளங்கையில், அதாவது யூஜி அப்படின்னு சொல்லுவோம், இளங்கலையில் டிசைன் தொடர்பான 4 ஆண்டு படிப்பு வந்து சொல்லித்தராங்க. பி டிசைன், இது வந்து ஃபேஷன் டெக்னாலஜி சம்மந்தமான படிப்பும். டிசைன் படிப்பில் ஃபேஷன் டிசைன், லெதர் டிசைன், அக்சரி டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், நிட்வேர் டிசைன், ஃபேஷன் கம்யூனிகேஷன் ஆகிய 6 பாடப்பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் 30 இடங்கள் வந்து கொடுக்குறாங்க. யூஜி பிஜி படிப்புகளுக்கு அகில இந்திய அளவில் சிறப்பு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மாணவ மாணவிகள் சேர்க்கப்படுறாங்க. நிஃப்ட் கல்வி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் கோவை பாரதியார் யூனிவர்சிட்டி, திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி ஆகியவற்றில் ஃபேஷன் தொடர்பான பட்டப்படிப்புகள் வழங்கப்படுது. இவை தவிர பல தனியார் நிறுவனங்கள்லேயும் வந்து ஃபேஷன் டிசைன், ஃபேஷன் டெக்னாலஜி படிப்புகள் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளான அழகப்பா தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், சென்னையில் இருக்கிற இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸு, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி, கோவையில் இருக்கிற பிஎஸ்ஜி கல்லூரி, இது இல்லாமல் ஈரோடு பன்னாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரி, கோவை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி, சென்னை கேசிஜி தொழில்நுட்ப கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி படிப்புகள் பிரபலமாக இருக்குது. இந்த இடங்கள் வந்து பொறியியல் படிப்புக்கு பொது கலந்தாய்வு மூலமாக நிரப்பப்படுது. ஃபேஷன் தொடர்பான படிப்புகள் வந்து 100% வேலைவாய்ப்புகள் நிறைந்தவை அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது சின்னத்திரை, வெள்ளித்திரை, ஆடை அலங்காரத்துக்கு மிக அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனவே ஃபேஷன் டிசைனர்களுக்கு இந்த துறையில் உடனடி வேலைவாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. தற்போது சர்வதேச ஆடை அலங்கார நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சிகள் வளர்ந்து வருது. ஸோ இது போன்ற காரணங்களால் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஷன் தொடர்பான படிப்பு முடிப்பவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விரிந்து பறந்து கிடக்குதுன்னு தான் சொல்லணும். அவர்கள் ஆடை அலங்கார நிபுணராக மாற முடியும். வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புவோருக்கு ஃபேஷன் டிசைன் அருமையான ஒரு படிப்பாகவே இருக்குது. பொதுவாக இந்த படிப்பை முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஷன் டிசைனர், ஃபேஷன் கோஆர்டினேட்டர், ஸ்டைலிஷ் காஸ்டியூம் டிசைனர், டெக்ஸ்டைல் டிசைனர் என பல்வேறு பொறுப்புகளில் பணியில் சேர முடியும். ரெடிமேட் ட்ரெஸ் உற்பத்தி பண்ணுற நிறுவனங்கள், ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் போன்றவற்றில் ஃபேஷன் டிசைன் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. தனியார் துறை மட்டுமன்றி அரசு பணி வாய்ப்புகளும் வேலைகள் வந்து இல்லாமல் இல்லை. மத்திய மாநில அரசுகளில் கைத்தறி துறையில் வந்து வேலைவாய்ப்புகளை பெற முடியும். இது இல்லாமல் நிறைய மேற்படிப்புகளும் இவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது.
இதில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கலை மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் மனித உணர்வுகள் சம்பந்தப்பட்ட இந்த கலவை தான் வந்து ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்கிறது. மனித உடலில் ஒரு இரண்டாவது தோல் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். உலக அளவில் மட்டுமின்றி இந்தியாவிலும் ஃபேஷன் டிசைனிங் துறை வந்து மிக வேகமாக தான் வளர்ந்துக்கிட்டு வருது. இந்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், பிஎஸ்சி பிடெக் படிப்பாக படிக்க முடியும். சாதாரணமாக பிஎஸ்சி படிப்புக்கு ஆண்டுக்கு வந்து சுமார் 50,000, பிடெக் படிப்புக்கு ஆண்டுக்கு 2,00,000 வரையிலுமே செலவாகும். இது அதிக செலவு நிறைந்த படிப்பு போல் தோன்றினா கூட இந்த படிப்பை முடிப்பவர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஃபேஷன் துறையில் வந்து ஜவுளி துறையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பணி வாய்ப்புகள் வந்து மிகுதியாகவே இருக்கும். பெரிய பெரிய நிறுவனங்களில் அசிஸ்டண்ட் ஃபயர், ஃபேஷன் அசிஸ்டண்ட், ஃபேஷன் கன்சல்டண்ட், ப்ராஜெக்ட் லீடர், டெக்னிக்கல் லீட், குவாலிட்டி ஆடிட்டர், பிராண்ட் மேனேஜர், கண்டென்ட் டிசைனர், இன்ஃபோகிராஃபிக் டிசைனர், டேட்டா அனலைசிஸ்ட், ஜூனியர் ரிசர்ச் சயின்டிஸ்ட், மெட்டீரியல் மேனேஜர், அப்ரைசர் டிசைன், ப்ரொடக்ஷன் பிளானர், இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் இந்த பேரில் இருக்கிற ஒரு வேலைகளானது நமக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொடக்க நிலையில் 40,000 சம்பளமானது கிடைக்கும். ஒரு 5-6 ஆண்டுகள் முடிஞ்சதுன்னு சொன்னால் 75,000 வரைக்குமே நமக்கு சம்பளமானது கிடைக்கும், அல்லது 100,000 வரையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ நல்ல படைப்பாற்றலும் கற்பனை வளமும் தொழில் திறனும் இருந்தால் வந்து சம்பளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பெற முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்தமாக தொழில் தொடங்கி மிகப்பெரிய தொழில் முனைவர் நிச்சயமாக உங்களால் ஆக முடியும். அதனால் இந்த படிப்பு என்பது மிக மிக முக்கியமான படிப்பாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.